இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1/1/2021 புதிய வருடமானது பிறந்துச்சு. ஸோ இந்த புதிய வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவரும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இந்த புதிய வருடம் ஒவ்வொருவரோட வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை ஒவ்வொரு ராசியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு இந்த 2021 எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் இந்த வருடம் பெறப்போகிறீங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக சில தாள்களானது கணிச்சு தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருகின்ற ஜனவரி 15 கட்டாயம் நடந்தே தீரும். ஸோ ஏன் 15 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றம் நிகழ்ந்து 2021 உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே வந்து அன்றிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜனவரி 15 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மேலும் ஜனவரி 15 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன மாதிரி காலச்சக்கரம்லாம் கணிச்சு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விஷயங்களுமே வந்து நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பொதுவாக இத்தனை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2020 ரொம்ப ரொம்ப பலவிதமான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 2021 பிறந்துருச்சு. ஸோ இந்த 2021 நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த 2021 உங்களோட ராசிக்கு வந்து என்ன ஜனவரி 15 மேலே நடந்தே தீரும், அதே போல் வருமானம் உயருமா, அதே போல் வருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்குமா அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை கன்னிராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2021 ஆங்கில புத்தாண்டுடைய ராசி பலன்களை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இதே போல் ஒவ்வொரு ராசிக்காக நம்மளோட சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த தாள்கள் இருக்குது. சரி வாங்க, கன்னிராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்போதுமே இருப்பதை கொண்டு நிறைவான மனதுடன் பதற்றமில்லாத வாழ்க்கையை விரும்பும் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் நிற்கும்போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. ஸோ இப்படி பிறந்ததுனால இந்த வருடம் உங்களுக்கு வருமானம் உயரும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் வருங்கால திட்டங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது கட்டாயம் இந்த ஆண்டு பூர்த்தியாகும். அதே போல் கௌரவ பொறுப்புகள் உங்களை தானாக தேடி வரும். சொந்த ஊரில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கும். அதே போல் ஷேர் கமிஷன் வகைகளால் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் சகோதர உறவுகளுடன் இருந்த மன வருத்தம் இந்த 2021 ஜனவரி 15 மேலே நீங்கும். அதே போல் ஆடம்பர செலவுகளை குறைத்து இனி சேமிக்க தொடங்குவீர்கள். ஸோ இப்படி பலவிதமான நன்மைகள் கன்னிராசிக்காரங்களான உங்களோட வாழ்க்கையில் இந்த 2021 ஜனவரி 15 மேலே நடந்தே தீரும் என்று இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக 3 வீட்டில் சுக்கரன் சாதகமாக இருக்கும் வேளையில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஸோ பணவரவை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களோட விடாமுயற்சி மட்டும் விடாமல் நீங்கள் தொடர்ந்து எந்த ஒரு வருமானத்துக்காக உழைக்கிறீங்களோ நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். அதிரடியாக செயல்பட்டு குடும்ப வருமானத்தை நீங்கள் உயர்த்துவீர்கள். அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்த வருத்தங்கள் இந்த 2021 ஜனவரி 15 மேலே நீங்கும், இனி வந்து தொடராது. ஸோ கவலைப்பட தேவையில்ல. அதே போல் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். அவருடைய பலன் வந்து கட்டாயம் ஒவ்வொருவருக்குமே தேவை. அந்த வகையில் உங்களோட ராசிப்படி உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட அருளையும் பலனையும் இந்த வருடம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. வருடம் பிறக்கும்போது இந்த டைம் உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 5 வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இனி விலகும். மெயினாக கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியம் இனிக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை இனி கட்டுப்படுத்துவீர்கள்.
அதே போல பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்யும் அளவிற்கு இந்த டைம் பணம் வரும். அதே போல குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு அழகான வாரிசு இந்த டைம் உருவாகும். பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். மகன் அல்லது மகளுக்கு திருமண நிச்சயமாகும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். அதே போல குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை உடனே மிடுப்பீர்கள். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து குரு பகவானால் இந்த வருடம் 2021 இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சென்று மறைவதால் வீண் பழி, டென்ஷன், விரயம், விரக்தி, ஏமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள் என வந்து வந்து நீங்கும். ஆனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, வந்து வந்து நீங்கிடும். ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும். ஸோ அந்த டைமில் அதே போல் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து போகும். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதாவது இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரை. ஸோ இந்த டைம் மட்டும் விட்டு கொடுத்து போங்க நல்லது. ஸோ குரு பகவானால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஸோ எச்சரிக்கையாக செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சனி பகவான். சனி பகவானும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகவான். இவரும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒருவருடைய ராசியில் வந்து அவர் பார்க்குற பார்வை வச்சு நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அந்த வகையில் கன்னி ராசிக்கு என்ன செய்ய போகிறாரு இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் முழுக்க சனி பகவான் 5ஆம் வீட்டில் தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள். உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிவார்கள். தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு மறக்காமல் சென்று வாருங்கள். நீங்கள் சென்று வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஓரளவு தீரும். ஸோ சனி பகவானால் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ராகுகேது. ராகுகேது அப்படிங்கிற கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த 2021 எப்படிப்பட்ட வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து வாங்க பார்க்கலாம். வருடம் பிறந்திருக்கிற இந்த டைமில் 3ஆவது வீட்டில் கேது நிற்பதால் திடீர் பணவரவு உண்டு. மூத்த சகோதரர் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார். ஆனால் இளைய சகோதரருடன் பணிப்போர் வந்து நீங்கும். கொஞ்சம் அனுசரித்து அவர்கிட்ட போங்க. அதே போல் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள். மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். அதே போல் பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள். பிதுர்வழி சொத்தை அடைவதிலிருந்த தடைகள் இந்த 2021 நீங்கும். எதிர்பார்த்த வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஷேர் மூலம் பணம் வரும். பிரபலங்கள் தொழிலதிபர்களின் நட்பு கெட்டும். அவர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு நெருக்கமாவீர்கள். மேலும் 9ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள். ஸோ பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இந்த 2021 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து ராகு கேதால உங்களுக்கு நடக்கும்னு சொல்லப்பட்ட தாள்கள். அதே போல் வியாபாரம் செய்கிற கன்னி ராசிக்கு தொழிலில் பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வேலையாள்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல் பங்குதாரர்களால் விரயம் வரும். ரியல் எஸ்டேட், கமிஷன், அரிசி, எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உண்டு. அதே போல் புது ஏஜென்சி வந்து இந்த 2021 எடுப்பீர்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். ஸோ கவலைப்படாமல் எடுக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த 2021 மிகவும் அவசியம். கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும். அப்படி உழைச்சிங்கன்னா உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய நல்லது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஏதாவது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சி வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதில் நெருக்கடி வரும். புது வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது. இடமாற்றம் ஓரளவு உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இதுதான் வந்து இந்த 2021 நடக்கும் என்று சொல்லப்பட்ட ஆங்கில புத்தாண்டு ராசி பலன். ஸோ ஒவ்வொரு கிரகத்தால் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப்போகுது, எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிற தாள்கள் எல்லாமே வந்து எச்சரிக்கையாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த தாள்கள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவே இருக்கும்.
பொதுவாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேட்டால் போல் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு தகவல்களாக, அதாவது அப்படி ஒரு தகவல்கள் உள்ள வீடியோவாகத்தான் இது இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எப்பயும் சொல்கிறது போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது கன்னிராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு இதே போல் துலா ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.